ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இந்த உக்காரை வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இது நம்ம எப்படி ஈஸியாக ஈஸி ஸ்டெப்ஸில் சிம்பிள் டிப்ஸோடு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். இது வந்து கலர் மாறினா போதுங்க, ரொம்ப கறி ப்ரௌன் கலராக மாறணும்னு அவசியம் இல்லை, கலர் மாறி வாசம் வந்தால் போதுங்க. இதை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சு குக்கரில் வந்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கிறோங்க. வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் வச்சு 3 விசில் வச்சுக்கிறோங்க. 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 3 கப் அளவு வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கோங்க. நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அந்த கப்லேயும் அந்த அளவுகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிக்கிறாங்க. இது பாகெல்லாம் எதுவும் கிடையாது, வெல்லம் ஜஸ்ட் வந்து கரைஞ்சா போதுங்க. அந்தளவுக்கு வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி இதை வந்து வடித்து வச்சுக்கிறேன். இப்போங்க ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவு நெய் வேணுங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவு நெய் போட்டுட்டு அது கூட வந்து இந்த எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவு ரவை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிறோங்க. கலர் மாறி வரணுங்க ரவை, நல்ல ரவை கலர் மாறி வந்தோடனே நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசி பருப்பு, அதை வந்து அப்படியே தண்ணியோடு எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிடுறோங்க. இந்த ரவையில் வந்து கலந்துட்டோம்னா இந்த ரவைக்கு வந்து இந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியே போதுங்க நமக்கு வேகிறதுக்கு. அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டும் ஒன்று சேர்ந்து குழைய வெந்து வரணும். ஓரங்களில் ஒட்டாமல் சுருண்டு இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம். இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெல்லம் கரைச்சல், அதை வந்து 2 ஸ்டேஜாக இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 தடவை ஆட் பண்ணிவிட்டுங்க, நல்லா கலந்து விட்டு திரும்ப ஓரங்களில் ஒட்டாமல் வரும். அந்தளவுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் திரும்ப மீதி இருக்கு இல்லைங்களா அந்த வெள்ளைக்கரைச்சலையும் இது கூட சேர்த்து திரும்ப கலந்து கொடுக்குறோம். நம்ம ஒரே ஸ்டேஜாக இந்த வெள்ளைக்கரைச்சலை சேர்த்தாமல் 2 ஸ்டேஜாக இந்த வெள்ளைக்கரைச்சலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கலக்கி கொடுத்துட்டே வாங்க. இப்போ இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் அதிகம்தான் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. இப்போ முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோங்க, அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நெய் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெய் பாதி ஆயில் பாதி எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னும் திரும்ப கொஞ்சம் நெய் போட்டு திரும்ப கலரி கொடுக்குறோங்க. இந்த அளவுகள் வந்து இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 1 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் ரவை, 3 கப் வெல்லம், 3 கப் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கிறோங்க பாசிப்பருப்பை. அப்புறம் 1 கப் நெய், 1 கப் அளவு நெய். இப்போ எல்லா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க வந்துடுச்சுங்க. இப்போ எல்லா நெய்யும் நான் எடுத்து வச்ச எல்லா நெய்யும் இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. பாருங்க இது மாதிரி வரணும். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அல்வா மாதிரி இருக்குங்க, வாயில் வச்சோன்னா கரையுங்க. பாரம்பரியமான உணவு இது, ஹெல்த்தியும் கூடுங்க. பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து பாசிப்பருப்பு வெல்லம், அதனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஈஸியாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். நம்ம சொன்ன அளவுகளில் அதே மாதிரி எடுத்து இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.